Panda. I got broads in Atlanta. Since you got me in the family. Credit cards in the scams. Getting the looks. Hello guys, welcome to Team Devil Official. In this video, we will talk about top 10 height places in Bermuda map. Bermuda map la pathina height places dhaan paakaporam. Ipo namakku pathina oru valiya rank season end aagapodu. Adukapra ellarum oru porukku nama thayaaragaporam. Adukaga pathina special ah indha video na upload panniruken. Idhila irukra tips and tricks and height places edhala neenga use panna kandippa survey pandrathukku ungalukku use aagum. Ungalukku thevaiyanadhu enna na rendu gun, vest, helmet, appra oru rendu global irundha podum. Ipo pen coin pet vaangindina global kuda thevailla adhaiye vechikalam neenga. அவங்களதான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம சொல்கிற ஹைட் பிளேஸில் போய் உட்காந்திங்கன்னா தரமாக இருக்கும். முக்காவாசி பார்த்தீங்கன்னா ஜோன் ஜிங்க் ஆகிற இடத்துல தான் நான் கொடுத்துருக்கேன். என்ன பொறுத்தளவுக்கு நான் மேட்ச் விளாண்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல நிறைய பக்கம் ஒரே இடத்துல நிறைய டைம் ஜோன் வந்திருக்கு. ஜோன் ஃபுல்லால் வர கிடையாது, பாதி பாதி கவர் ஆயிரும் அந்த இடத்துல எப்பயுமே. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் அதிகமாக ஹைட் பிளேஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்படியே இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரேன், அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற விஷயத்தில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்துருவோம். ஹேங்கர் நியர் நீங்க இப்போ நான் ஸ்கோப் போட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த இதுக்குமே போகலாம். பட் அந்த இதுக்கு போனால் வேறு எங்கேயாவது வந்து அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே உக்காந்தா எந்த கொம்பனாலையும் உங்களால் அடிக்க முடியாது. ஸோ வாங்க இப்போ நான் நெக்ஸ்ட் ஒன்னை பார்த்துருவோம். இப்போ இருக்குன்ட்டு ஃபஸ்ட் ஒன் எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வேறு டைரெக்ஷனில் இப்போ நம்ம போக போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஹேங்கர் சைடு போக போகிறோம். ஹேங்கர் சைடு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நல்ல இதுன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடலோரத்தில் ஜோன் வரும். ஒரு 10 மேட்ச் போடுறீங்கன்னா இல்லை ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் வந்துடும். ஏன்னா ரேங்க் புஷிங்கிறப்ப இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு ரொம்ப தேவையானது தான். சப்போஸ் இதுக்கு பின்னாடிலாம் நீங்கள் வெளியே தேவையில்லை, இது மேலே வந்து ஜம்முன்னு பட்டு தூங்கிக்கிட்டே இருக்கலாம், நீங்கள் வேறு வழியே கிடையாது. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சு நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக வந்துடலாம். மேலே நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் சொன்ன 10 புரியும். இந்த 10 உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, எது ரொம்ப பிடிச்சிருக்கு, எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ நம்ம ஸ்கோப் போகிற பற்றியில் அது மேலேயும் நான் ஏறி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்புறம் இது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வீடியோ மட்டும் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நாளைக்குள்ளே இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கணும். ஏன்னா இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம மூணாவது ஒன்று பார்த்துருவோம். மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா பீமா சகியில் தான் இருக்குது. பீமா சகிங்கிறது ஒரு நல்ல பிளேஸ் தான், இந்த இடத்துல அதிக ஜோன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது சோலோவுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்குவாடுக்கும் நல்லா யூஸ்ஃபுல் தான். நீ எது வந்தாலும் சரி, ஒரு ஆள் இதில் ஏறி நான் ஜம்முன்னு உக்காந்துக்குங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ நான் இதுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிற மாதிரி ரெண்டு குளோவால் தான் பயன்படுத்தணும். பட் என்ன ரெண்டு குளோவாலுமே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா நம்ம சர்வே அடிச்சுட்டு இருக்கும்போது குளோவால் கிடைக்க வாய்ப்பு கிடையாது. பட் நீங்கள் நான் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன்னு பாருங்கள். நான் க்ரீன் கலர் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எஃபெக்ட் இல்லாத ட்ரெஸ் போடணும். நம்ம டீம்மேட் பாருங்கள், அந்த ஷூவெல்லாம் போட்டிருக்காரு, அதெல்லாம் நீங்கள் போட்டே வரக்கூடாது. எஃபெக்ட்ஸ் எல்லாம் ட்ரெஸ் போட்டால் தெரியாது. இங்கே பாருங்கள், எதுவுமே தெரியல. நம்ம டீம்மேட் இங்கிட்ட கூட ஆடிட்டு இருக்காப்ல, அதனால தான் லைட்டாக தெரியுது. பட் எனிமி பார்த்தீங்கன்னா உங்களை அவ்வளோ தூரம்லாம் மேலே தூக்கிலாம் பார்க்க போகிறது கிடையாது. அங்கிட்டு போனாலும் எனிமி தெரியாது. பட் எஃபெக்ட் உள்ள ஷூஸ் அதெல்லாம் போட்டிருக்கனால தான் தெரியுது, வேற ஒன்றும் கிடையாது. அங்கே பாருங்கள், எதுவுமே தெரியாது. சரி வாங்க நம்ம நாலாவது ஒன்று பார்த்துருவோம். நாலாவது பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஃபேக்ட்ரி தான். இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லேயே சொன்னேன். பட் இது அவ்வளோக்கா கிளாஸ் கோரில் நான் நிறைய டைம் நானுச்சு. நம்ம தான் சொல்லியிருக்கமே, நம்மளே ஏறி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஏறி பார்த்தேன். பட் அவ்வளோக்கெலாம் யூஸ் ஆகலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக குளோவல் போட்டு அதுக்கு மேலே நம்ம டீம்மேட்டு போட்டுட்டு நம்மளை ஏற விடாத மாதிரி பண்ணிவிட்டாப்ல. என்ன பண்ணுறது, சரி கூட எப்படியாவது ஏறி தான் வரணும். இப்படி உங்களால் ஏற முடியல அப்படின்னா இதுக்கும் ஒரு வழி இருக்குது. என்ன நான் இப்போ இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நின்றுக்குங்க கரெக்டாக, இப்படி நின்றுக்கிட்டு அடாடா எங்கடா ஏற மாட்டேது, வேறு இது ஏறா கைப்புள்ள, இப்படி ஸ்கோப்பை போட்டுங்க. எதுக்கு ஸ்கோப் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு ஸ்மால் ஜம்ப் தான் பண்ணும் கரெக்டாக. அதுக்காக தான் ஸ்கோப் போடுறது, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஸ்கோப் போட்டு கரெக்டாக ஏறினீங்கன்னா பர்ஃபெக்டாக ஜம்ப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கிட்ட அங்கிட்டு ஜம்ப் பண்ணி தான் கிடக்கணும். சரி ஓகே ரைட், நம்ம இது மேலே ஏறி அங்கிட்டு ஓடி போயிடலாம், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் இது மேலே இருந்தீங்கன்னா எல்லா ஃபேக்ட்ரி மேலே இருப்பேன்னு தான் நினைப்பாங்க ஸ்கேனர் வரதுனால. பட் இங்கே அந்த கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கேப்லலாம் உங்களுக்கு அடிக்கவே முடியாது. சைட்லேருந்து எங்கே அடிச்சாதான் உண்டு. சைட்லேருந்து அடிக்கணும்னா நீங்கள் உட்காந்து தான் மட்டும்தான் அடிக்க முடியும். படுத்துட்டு இருந்தீங்கன்னா எவனாலே உங்களை தொட கூட முடியாது. இப்போ பாருங்கள் நான் அடிச்சு காமிக்கிறேன், இங்கே அடிச்சுட்டு தான் இருக்கேன். பட் இந்த கேப்லேயே நான் ஒரு சில நேரத்தில் அடிக்க ட்ரை பண்ணுவேன், பட் அடிக்க முடியாது பாருங்கள். இப்போ வெயிட் பண்ணி பாருங்கள் நீங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் உள்ளே ஓட ட்ரை பண்ணுவான், பட்
ஸோ இங்கேருந்து அடிக்கலாமே பார்த்தேன். பட் இங்கே பாருங்கள் அந்த கட்டையில் தான் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த இடத்துல அடிக்க முடியாது. சரி ஓகே ரைட், இந்த பக்கம் இந்த இது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஃபேக்ட்ரிலேயும் அதிக ஜோன் வரும், உங்களுக்கே நல்லா தெரியும். சரி ஓகே நெக்ஸ்ட் ஒன்று பார்த்துருவோம். அஞ்சாவது என்னென்ன, அஞ்சாவது ஒன்று பார்த்தீங்கன்னா பீக்குக்கு கீழே இருக்குது, இந்த இடத்துலையும் ஜோன் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பத்து சொல்லியிருக்கேன், பத்தும் பத்து இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணாலும் சரி வேறு லெவலில் இருக்கும் தான் சொல்லி ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா பக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் காலங்காலமாக இருக்குது. இங்கே பாருங்கள் அந்த கட்டக்குள்ளே பூந்தே வந்துட்டேன், பட் அந்த சைடில் இருக்க கட்டக்குள்ளே மட்டும்தான் போற முடியும். இந்த இடத்துல நீங்கள் யாரை வேணாலும் அடிக்கலாம், உங்களுக்கும் அடி விழுகும். பட் நீங்கள் படுத்துக்கிட்டிங்கன்னா அடி விழுகாது, உங்களுக்கு கண்டிப்பாக ரேங்க் பாயிண்ட் ஏரியா ஆகணும். கில்லெல்லாம் எடுத்துட்டீங்க, ஒரு ரெண்டு கில்லு எடுத்துட்டீங்க அப்படின்னா கம் இங்கே பாருங்கள் அந்த கம்பிக்குள்ளே நான் போயிட்டு வரேன். பட் அதுக்கு பக்கத்து கம்பியில் என்னால் போக முடியாது, ஏன்னா அந்த இடத்துல ஒரு பக் இருக்குது சின்னதாக. சரி ஓகே அதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சாச்சு, இதெல்லாம் காலங்காலமாக இருக்கிறது தான். ரைட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நான் சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல நீங்கள் படுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. உட்காந்துருந்தீங்கன்னா பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அடிச்சிருவாங்க. பட் பார்த்துட்டு நீங்கள் படுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிக்க முடியாது, உங்கள் மேலே ஏறி வர முடியாது. ஏன்னா இந்த மாதிரி தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களால ஏறி வர முடியும். அப்படி ஏறி வர வரைக்கும் நம்ம கையில் பூ பறிச்சிட்ருக்குமா, அதெல்லாம் அடிச்சிடலாம். சரி ஓகே நம்ம சிக்ஸ்த் ஒன் எங்கே இருக்குன்னு பார்த்துருவோம். இதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, அல்டிமேட்டான பக்கு, அல்டிமேட்டான பக்குங்கிற ஐயோயோ பக்குன்னு நம்மளால் வேறு பண்ணி விடுவாங்களே. சரி ரைட்டு, இது ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு கூட சொல்லலாம். இது எதுக்கு நான் ஸ்கோப் போகிறேன் முன்னாடியே சொல்லியிருப்பேன், கரெக்டாக பர்ஃபெக்டாக ஏறுறதுக்காக தான். இங்கே பாருங்கள் கொஞ்சமாக தான் ஜம்ப் பண்ணும், கரெக்டாக ஏறிடும். இந்த மரத்து மேலே ஏறி ஜம்முன்னு உட்காந்துக்கோ தான் ஏற கைக்குள்ள. இப்போ நான் எப்படி ஏறணும் அதே மாதிரியே பார்த்து தான் நீங்கள் ஏறணும். கொஞ்சம் அங்கிட்டு போனீங்க இங்கிட்டு போனீங்கனாலும் கீழே விழுந்துருவீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அவுட் பிளேஸாக இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் ஏறிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏறிட்டு காரில் வெடி குண்டு வச்சு போச்சு விட்டிங்கன்னா பரவாயில்ல, அப்படிலாம் காரை நிப்பாட்டினாலும் பிரச்சனை கிடையாது. நல்ல டாப் வரைக்கும் நீங்கள் போகலாம், போயிட்டு மறைஞ்சு உட்காந்துக்கலாம். பட் நான் ஒரு டைம் ஏறுவேன், இப்போ பாருங்க நான் கீழே விழுந்துருவேன், வலிக்கிட்டு போயிடும் கீழே ரொம்ப மேலே போனேன். சரி இன்னும் மேலே போகலாம் மாட்டே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மேலே ஏறுவேன் லைட்டாக. அடாடாடாடா ஏறணுன்னு அங்கே பாருங்கள் இவ்வளோதான் அதோட எண்டிங்கு. இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு வச்சிங்கனாலும் கீழே விழுந்துருவீங்க. இப்போ பாருங்கள் அவ்வளோதான் நான் கீழே விழுந்துறேன். இன்னொரு டைம் நான் வேணால் ஏறி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இந்த இதில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஜோன்லேயே யூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஜோன்லேயே யூஸ் பண்ணால் மட்டும்தான் எனிமி அவ்வளோக்கு உங்கள் பக்கம் இருக்க மாட்டான், நீங்கள் சீக்கிரம் ஏறி உட்கார முடியும். பட் பார்த்துட்டாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, பார்க்காத மாதிரி நீங்கள் உட்காந்துக்கணும். அதுக்கு நீங்கள் எஃபெக்ட் இல்லாத ட்ரெஸ்ஸாக போடணும், எஃபெக்ட் உள்ள ட்ரெஸ்ஸு. நானும் ப்ரோ பிளேயர் தானான்னு சொல்லிட்டு அந்த சக்கரம் கட்டிருக்கிற சூவு எலக்ட் பாஸில் கொடுத்த அந்த மண்டை அது இதுன்னெலாம் போட்டு வந்தீங்கன்னா அப்படியே மின்னு ஜகஜோதியே மின்னும். அப்புறம் அந்த இங்கு பெற்ற M10 இங்கு பெற்ற MP40 அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அசால்ட்டாக உங்களை காமிச்சு கொடுத்துரும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரேட் ஆஃப் ஸ்கின் எடுத்துங்க, அதை பெஸ்ட்டு, அவ்வளோதான். இதுக்கு மேலே உங்களால் மேலே போக முடியாது, இதுக்கு மேலே மேலே போனால் இந்த மாதிரி தான் விழுகணும். சரி ஓகே ரைட், இது முடிஞ்சது. இது பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப. பட் இது ட்ரை பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், ஏன்னா இந்த இடத்துலங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். எனக்கு தெரிஞ்சு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாருக்காவது. சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஒன்று பார்த்துருவோம். இது பார்த்திங்கன்னா கட்டுலிஸ்டி வாக்கு பக்கத்தில் இருக்குது, இந்த ஏரியா எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே பார்த்திங்கன்னா ஹைட் பிளேஸே இல்லை தான் நினச்சிட்ருந்தேன், பட் மரத்து மேலே உட்காரலாங்கிறது எனக்கே இப்போ தான் தெரிஞ்ச விஷயம். இங்கே பாருங்க அவ்வளோதான். ஆட்டாடா பாவிகளா ஏமாற்றி விட்டீங்களா டே, இருங்கடா இந்த ரைட் சைடில் மரத்தில் ஜம்ப் பண்ணுறது, லெஃப்ட் சைடு மரத்தில் ஜம்ப் பண்ணிட்டு நம்ம டீம்மேட் இருக்காரே நம்மளே குழப்பி விட்டாப்புல. சரி ஓகே ரைட் நம்ம கரெக்டாக ஆட்டாடே எங்கடா ஓடிட்டேன் எங்கேயோ. அடா பாவிகளா இந்த மாதிரி தான் என்னை நிறைய டைம் ஏமாற்றி விட்டாங்க. ரைட்டே நம்மளும் அங்கேயும் இங்கேயும் அடி வாங்கி உத வாங்கி தான் நம்மளும் இந்த இதை எடுத்துருக்கோன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் வச்சுருக்கேன். இதை எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியணும், அதனால தான் இந்த மாதிரிலாம் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி எடுக்கிறது நம்ம ட்ரை பண்ணுறதுங்கிறது, ட்ரை பண்ணி ரெண்டு மூணு டைம் டிஃபெக்ட் ஆகிரும். பாருங்கள் நான் எவ்வளோ உயரத்தில் உட்காந்துருந்தேன்னு, இவ்வளோ உயரத்தில் இனிமேல் உங்களை பார்க்க வாய்ப்பே கிடையாது. ஏழு தெரிஞ்ச எங்களை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், இதெல்லாம் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா ஜோனில் அதிக மெம்பர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ இதை யூஸ் பண்ணுங்கள், இது வேறு லெவலில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு ஹைட் ஆகாது. பட் என்ன சொல்றதுன்னா ஹைடுங்கிறது ஃபுல்லா எந்த பக்லயுமே உங்களால ஃபுல்லால ஹைட் ஆக முடியாது. நெட் ஆஃப் பண்ணி நெட் ஆன் பண்ணா மட்டும்தான் நீங்க பிரச்சனையே இல்லாம செல்ல வச்சிருப்பே சாப்பிட்டு வர அளவுக்கு ஹைட் ஆவீங்க. பட் நான் சொல்றது இல்லை, நீங்களும் அப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா செத்து போயிருவீங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு அலைவென்ன ஒரு தேர்ட் சோன்ல 30-35 பேர் இருக்காங்களா, இதை யூஸ் பண்ணி உட்காருங்க, கரெக்டா நீங்க சர்வே பண்ணி போயிடலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன கவர் தான், எப்படி சொல்கிறதுனா அங்கிட்டலாம் எனிமி இருக்காங்கன்னா நம்ம இப்படி உட்காந்துக்கலாம், வீட்டு மேலே வராங்கன்னா டப்பு நம்ம இதை போட்டு உட்காந்துக்கலாம், வேறு வழியே கிடையாது. இந்த மாதிரிலாம் உட்காந்திங்கன்னா ஈஸியாக தப்பிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன், எஃபெக்ட் உள்ள ட்ரெஸ்ஸில் தயவுசெய்து போட்டு வராதிங்க. ரேங்க் புஷிங் அப்படிலாம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹேங்கரில் இருக்குது. நான் ஹேங்கர் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஜோன் கவர் ஆகுது, ஸோ அதனால் ஹேங்கர்லேயே வளச்சி வளச்சி பக்கெல்லாம் எடுத்தாச்சு. நம்ம டீம்மேட் பாருங்களேன் நம்ம பக்கை சொல்கிறதுக்குள்ளே எடுத்துகிட்டு ஓடிட்டாப்பில், இவருக்கு அதுக்கு தான் சொல்லக்கூடாதுங்கிறது பக்கெல்லாம். நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு என்னை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி ஆடுறது பார்த்தீங்கன்னா, அந்த கார்னரில் நீங்கள்
ஏறணும். கார்னரில் ஏறினா மட்டும்தான் ஏற முடியும், நீங்கள் சைடில் ஏறிட்டு ஏற முடியாது. நல்லா கார்னரில் ஜம்ப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக மேலே ஏறிடலாம். மேலே ஏறினதுக்கப்புறம் எங்கே இருந்தாலும் அடிக்கலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. அந்த அந்த பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே மட்டும்தான் அடிக்க முடியும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கவே முடியாது. நான் படுத்துக்கிற டேரக்ஷனில் படுத்தினா எங்கேருந்து எவனாலே உங்களை தொடவே முடியாது. கீழே எனிமி நடந்து போனாலும் உங்களுக்கு சவுண்டு கேட்கும். சைடில் எனிமி நடந்து போனாலும் ஹெட்செட் போட்டிருந்தீங்கனாலும் சவுண்டு கேட்கும். இல்லை சவுண்டு ஃபுல்லாக வச்சிருந்தனாலும் சவுண்டு கேட்கும். நீங்கள் கண்டுபிடிச்சலாம் எனிமி எங்கெங்கே போகிறான்ட்டு. இது உண்மையாலுமே வேறு லெவல் தான் சொல்லி ஆகணும். நான் டாப் டென்னுங்கிறது வேறு லெவல் தான். பத்துமே எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இதெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன். நானும் யூஸ் பண்ணி பார்க்குறேன் இது எப்படி இருக்குன்ட்டு. யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோலாம் நான் சொல்கிறேன் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, இந்தந்த சுச்சுவேஷனில் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்ட்டு. இறங்குறது பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் ஸ்லோவாக பொறுமையாக இங்கிட்டு வந்தீங்கனால இறங்கிடலாம் ஈஸியாக. ஸ்கோப் போட்டெல்லாம் இறங்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஜம்ப் பண்ணுறதுக்காக தான் நான் அப்படி போட்டேன். அதுவும் ஒரு சேனலில் தான் நான் பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷில்பியார்டு மேலே ஏற போகிறோம். சில்பியாடு மேலே எங்கடா அந்த மஞ்சள் கலர் டனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துலையும் அதிக ஜோன் வர வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேசஸ் தான். இங்கே பாருங்கள் நம்ம டீமேட் எங்கேயோ பறந்துட்டாப்புல வானத்துக்கு அப்படியே நான் ட்ரை நான் வச்சுட்டு வந்தேன் அந்த லான்ச் பேடை கரெக்டாக வச்சுட்டு. சரி நம்ம கீழே வந்து மறுபடியும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்தான் நமக்கு முன்னாடி ஓடிட்டாப்புல. ஓகே ரைட் பர 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 அப்படின்னு சொல்லிட்டு பறந்து வரது தான். அவ்வளோதான் போட்டு வேற லெவல். இங்கே பாருப்பா சாமி என்னமா ஒரு ட்ரிக்கு, வேற லெவல் தான் சொல்லி ஆகணும். இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான பக் அவர் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருப்பாப்பில். பட் இங்கே படுத்துக்கிட்டீங்கன்னா எந்த கொம்பனாலையும் உங்களை அசைக்க முடியாது. பட் நீங்கள் ஏதாவது அந்த லெஜெண்டரி கன் ஸ்கின்லாம் எடுத்துச்சுன்னா கையில் எடுத்து வச்சுக்கோங்க. தயவு செய்து மின்னிக்கு இது காட்டி கொடுத்துற போது அதனால தான் சொல்கிறேன். இங்கே படுத்துக்கலாம். இறங்குறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். ஜீரோ ஹெல்த்துலேயே ஜீரோ ஹெல்த்து கூட லோ ஆகாமல் இறங்கிடலாம் நம்ம, ஒரு துளி உசுறு கூட குறையாமல். பட் இங்கேருந்து எனிமி வந்தாலும் நீங்கள் ஈஸியாக அடிச்சு போடலாம். இந்த மாதிரி அவனும் பக் யூஸ் பண்ணி ஏறிந்தால் அங்கே தான் நிற்பேன், நீங்கள் அடிச்சு போடலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே தான் வச்சு ஏறணும். பட் இது வேறு லெவல் தான் சொல்லி ஆகணும். இப்போ பாருங்கள் நம்ம டீமேட்டுக்கு இறங்க தெரியாது போல, இறங்க தெரியாமல் கீழே ஊற்றி செத்து போயிடுவாப்பில். பட் நம்ம அப்படி கிடையாது, நம்ம கொஞ்சம் மூலக்காரன் தான். அதனால் பார்த்திங்கன்னா இங்கிட்டு இறங்கி ஈஸியாக இறங்கிடலாம். அதை சொல்லிக்க விரும்புகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல்